ஆண்டவர் ஒருமுறை கென்னத் ஹேகின் என்ற ஒரு தேவனுடைய பக்தனோடு சொன்னார், முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போகிறேன், நாளைக்கு காலை 7 மணிக்கு நீ ரெடியாயிரு, உன்னுடைய ஊழியத்தில் உள்ள முக்கியமான காரியங்கள், உன் பிரச்சனைகளை தீர்க்க வழிகளை சொல்ல போகிறேன். ஸோ இவர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு காலையெல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தனக்கு ஒரு சேர் போட்டார். ஆண்டவர் பேசுவதற்கு 100 அடி தூரத்தில் இன்னொரு சேர் போட்டார். 7 மணியானது கரெக்டாக ஆண்டவர் அந்த அங்கே வந்து உட்கார்ந்தார், அவரோடு பேச ஆரம்பித்தார். ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்திருப்பார், திடீர்னு 2 பேருக்கும் நடுவே ஒரு குரங்கு. குரங்குன்னா சேஷ்டை இப்படி அப்படி சேஷ்டை இல்லை, முன்ன குதிக்குது, வாழை ஆட்டுது, கேங்குது, சின்ன நல்லமோ சத்தம் போடுது. அது குதிக்கிற குதியை பார்த்தா இவருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியல. சும்மா சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, கிக்கு கூ 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 கிக்கு கூ கூ கூ, ஒரே இறைச்சல், ஒரே குதி, ஒரே கூத்தாட்டம். ஆண்டவருடைய சத்தம் இவருடைய காதில் கேட்கல. ஆண்டவர் ஏதோ முக்கியமான காரியம் தேசத்தில் நடக்க போகிறோம், அது இதெல்லாம் பேசுகிறாரு. இவருக்கு இந்த குரங்கு மேலே வந்தது ஆத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த குரங்கை துரத்தாமல் இவ்வளோ கூச்சலிடுது, இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது? ஆண்டவர் அவர் பாட்டுக்கு குரங்கு இருக்குதே தெரியாத மாதிரி அவர் பாட்டு பேசிட்டே இருக்கிறார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் காதில் கேட்கல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆண்டவர் பேசுகிறார் தெரியுது. இவர் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. கடுமையான கோபம் அந்த குரங்கு மேலே. ஆண்டவர் மேலே 25%னா அந்த குரங்கு மேலே 75% கோபம். ஆண்டவர் ஏன் அதட்டல, பேய துரத்தலன்ட்டு ஆண்டவர் மேலே 25% கோபம், குரங்கு மேலே 75%. பொறுத்து பொறுத்து, ஏய் பிசாச ஓட்டு, ஒரு அத்தர் இயேசுவின் நாமத்தில் தடையாக உண்டாக்குறார். உடனே அது கீச்சின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டு மறைஞ்சிச்சு. இவர் ஆண்டவர்கிட்ட கேட்ட, என்ன ஆண்டவரை நீர் முக்கியமான பேசுகிறீர், ஏன் அதை துரத்தக்கூடாது? ஆண்டவர் சொன்னார், துரத்துற அதிகாரத்தை நான் முன்னமே உனக்கு கொடுத்துட்டேன், நீ துரத்துறியா இல்லையாங்கிறதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் அதை ஏன் நீ விட்டு வச்சா? நீ ஏன் மகன் தானே, ஏற்கனவே அதிகாரத்தை தந்திருக்கிறன, நீ ஏன் துரத்தில்லை? ஆகாயத்து பறவை வரும், பொறுக்கும்னு உனக்கு தெரியும்னா முதல்லையே ஆபிரகாம் அந்த பறவைகளை துரத்துனான். உன்னுடைய எண்ணத்துக்குள்ள பல எண்ணங்களை சிந்தனைகளில் அந்த ஆகாயத்து பறவைகள் கொண்டு போடும், அது எச்சமிடும், அது எச்சுக்குள்ளே சில விதைகள் இருக்கும், உன் உள்ளத்துக்குள்ள அது முளைக்க ஆரம்பிச்சிடும். கிணத்து மேலே 1000 கணக்கான பறவை பறக்கும், சில கிணத்து மேலே உட்காரும், அந்த ஆழம் விதைகளை கிணத்து மேலே போட்டு போயிடும், கடைசியில் கிணறே தூர்ந்து போகும். ஆகவே வழியருகே இருக்கக்கூடிய ஒரு நிலமாய் நீங்கள் இருக்கக்கூடாது. வசனம் விதைக்கப்படுகிறதா, வீட்டுக்கு கொண்டு போய் அதை திறந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தது ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது இங்கே எடுத்த நோட்ஸோடு அந்த நோட்ஸும் எழுதி வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, கேட்ட சிறுகதைகளை அதில் ஞாபகப்படுத்தி எழுதுங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எழுதுறத பெருகிட்டே இருக்கணும். போன வாரம் பேசினதை ஞாபகம் வைங்க. அப்போ நீங்கள் வழியே இருக்கிற ஒரு நிலமாய் நீங்கள் இருக்கவே மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு திறந்த அநாதை போல வைக்கல, உங்களை சூழ இரத்த வேலை அடித்து பார்த்துருக்கிறார்.